ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரிசி உளுந்து இல்லாமல் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டான தோசை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்லாம் தேவையில்ல, உடனே செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக ஒரு காரச்சட்னியும் செய்ய போகிறேன். இது ரெண்டும் செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம ரவை எடுத்து அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். ரவையும் அவலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பூண்டு பல் ஒரு 3 சேர்த்துக்கலாம். புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் தாளிச்சிடாதீங்க, தாளிக்காமல் சாப்பிட்றது தான் இதோட சட்னியோட டேஸ்ட்டே. தாளிச்சிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. தாளிக்காமல் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரவை நல்லா ஊறிடுச்சு, அவளும் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அவலில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, ரவையில் இருக்கிற தண்ணியையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போவே தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா, இதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தயிர் இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம இப்போவே தண்ணியோடு சேர்த்து அரைச்சோம்னா தயிர் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நீங்கள் தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா அப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சிட்டே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம திரும்பவும் அரைச்சிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி பாருங்கள். தோசை மாவு பதத்துக்கு இப்படி தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், ஆப்ப சோடா. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக ஊற்ற வேண்டாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, அரிசி உளுந்து இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை வித் சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.